காட்டும் புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத நரிமெடு பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா நரிமெடு பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டும் புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத நரிமெடு பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா நரிமெடு பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டும் பட்டா தருமத்தை காத்து நின்னா நாயத்துக்கு கட்டும் பட்டா தருமத்தை காத்து நின்றா திண்டுக்கல் போறா இன்னும் பேசுது இந்த பேரா. ஆமா திண்டுக்கல் போறா இன்னும் பேசுது இந்த பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத நரிமெடு பேரு சொன்ன புளி ஒதுங்கும் பாரு. ஆமா நரிமெடு பேரு சொன்ன புளி ஒதுங்கும் பாரு. பகவதிய வணங்கி நின்னா பத்தியோட சாமி என்ன பகவதிய வணங்கி நின்னா பத்தி உள்ள சாமி என்ன உலக நாடு என்ன பேசுது இந்த பேரு. ஆமா உலக நாடு என்ன பேசுது இந்த பேரு. காட்டு வழி போற கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நரிமெடு பேரு சொன்ன புளி ஒதுங்கும் பாரு. ஆமா நரிமெடு பேரு சொன்ன புளி ஒதுங்கும் பாரு. மூணு சாமியா நான் கட்டி காத்த கடல் அலை அண்டவா அண்டவா ரெண்டே காலடி கடப்பாறை இல்லாமல் நோண்டவா. இந்த கூட்டம் போச்சுகளே எது அட்டை கிட்ட பதிகிறாகல இல்லை பொங்க கரும்பு ரேஷங்களில் தராமல் இப்போ கடை வந்துட்டாரா? பரவாயில்ல எத்தனை கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நாங்கள் பேமெண்ட்டை வாங்காமல் போக மாட்டோம். டெஃபினட்லி ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆனால் வந்திருக்குன்னா என்னைய பார்த்தா பொம்பளை ஆளுக்கு பூரா தெரியாத மாண்டு பாண்டி கோயில் ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரி தெரியும். தப்பு, அந்த சிந்தனை தப்பு தான். வந்திருக்குன்னா ஜாதான ஆள் கிடையாது. யாரு யாரு காளியத்த பேரனா? நான் தாண்டா சொல்ற. லட்சாதிபதி ஊருக்குள்ள இருக்கலாம், பெரிய பெரிய பணக்காரர் இருக்கலாம், காரு வச்சிருக்கலாம், பில்டிங் வச்சிருக்கலாம், வண்டி வச்சிருக்கலாம். ஆனா நான் உங்களையோட பெரியால் பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மயாருன்னு நான் தான். என்ன மசுருக்கடா நாடகத்துக்கு வர? கோடீஸ்வரனா வீட்டில் இருக்க வேண்டியதானே. என்னடா பொசுக்குன்னு அண்ணன் எப்படி பேசிவிட்ட என்ன தவளை மண்டை. ஆனா எங்க அப்பா சொல்லு என்ன அப்பா செத்து போயிட்டாரா? எங்க அப்பா பேரை கேட்டாலே இந்த உலகமே ஒரு நிமிஷம் ஒன்னு கிடைக்காம நின்றுக்கிறோம். சொல்லு சொல்லு கேப்போம் சொல்லுடா. ரொம்ப அகராதே என் குடும்பத்தை பேசுறானே இந்த அண்டூண்ட மண்டை. சொல்லு சொல்லு. எங்க அப்பா பேரு நம்பி ராஜன். அவ்வளவுதானா? அவ்வளோதான. ஒத்த வாரத்தில் முடிச்சு விட்டானே. வர்ற மூத்திரமும் நின்று வச்சிடும் அவங்க அப்பையும் பேரை கேட்டு. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் ஓஹோ எங்க அப்பா. ஆமாப்பு நம்பிராஜன். ஏன்னா எங்கள் அப்பாவோட சேர்ந்து ஆடு மேய்ச்சவர் ஒரு அண்ணன். எங்கள் பெரியப்பா அவர் உன்னை கூப்பிடவே இல்லையாடா. எங்கள் அம்மா வேறு எங்கள் ஆத்தா சொல்கிறாங்க. கோத்தா பெட்டிக்காரி மெட்ராஸ் குப்பமா இருப்பானா? கோத்தான்னு சொல்றான். எங்க ஆத்தான் கோத்தான் கோத்தான் கோத்தா என்னடா அது? நீ ஆத்தான் என்ன நான் கோத்தான் சொல்லுவேன்டா. சரிடா சென்னை தமிழ்ல அப்படித்தானடா சொல்றேன். எங்க அம்மா உங்களை மாதிரி ஒரு புள்ள ரெண்டு புள்ள மூணு புள்ள நாலு புள்ள பக்கல ஆயிரம் புள்ள பத்துச்சா? ஏன் அசுரனுக்கு அப்புறம் இருந்துச்சு
எங்க ஆத்தா ஏழு பிள்ளைய பத்துச்சு. அக்கா மக்கா இதே வேலையாவே தெரிஞ்சிருக்கேன். அவங்க அப்பேன் வதக்கு வதக்குன்னு பெத்திருக்கேன் பாரு ஏழு பேர். ஏன்டா எங்க அப்பன்னு செவத்துல சிமுண்டவே அடிச்சார் வதக்கு வதக்குண்டு. மயன்கண்ட இந்த மேடையில உன்னை கம்பு கூட்ட எடுக்கிறேன், எச்சரிக்கிறேன். அடுத்த மேடையில இந்த வார்த்தை சொன்னேன்னா அரைஞ்சே வருவோண்டா. ஏன் கோவப்பட்டு எங்க ஆத்தா அந்த பிள்ளைய பக்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்க ஆத்தா, நீங்க எல்லாம் கேளுங்க ஆத்தா. ஏழு பிள்ளை எங்க ஆத்தா பெத்திருக்குன்னு சொல்றேன், உங்க அப்பனுக்கு இதே வேலையாத்தான் இருக்குன்றேன். கோவப்படு, தப்பு. குழந்தை வைக்கிற கஷ்டம் உனக்கு தெரியாது, தப்பு. ராசா குடும்பம்னே கோவப்படாதுன்னு மன்னிச்சுக்கண்ணே தெரியும். ஏழு பிள்ளைய பத்தி எங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கு எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க, எங்க வழக்கு ஊட்டி எவ்வளவு. அண்ணே கோச்சுக்காதனே, இதுக்கெல்லாம் போய் பீல் பண்ணாதானே. எங்க அப்பனுக்கு இதே வேலையாத்தான் இருக்குன்னு சொல்றேன், இப்படி சொல்லக்கூடாது. சரிண்ணே, எங்க அப்பனுக்கு வேலையே இதே. போட முட்டு முண்ட. நன்றி, ராங் நம்பர். ஏழுக்கு பதிலாக ஜீரோவை போட்டேன். ஆனா எட்டாவது ஒரு பிள்ளைக்கு எங்க அப்பா அடி போட்டிருக்காரு. எட்டாவது ஒரு பிள்ளைக்கு எங்க ஆத்தா பஞ்சாரத்தில் கோழி அடைச்சு விட்டு, ஆட்டுக்குட்டியெல்லாம் தொழுவத்தில் அடைச்சு விட்டு, மினிமம் வச்சிருக்கு லைட்டு சின்ன பழுப்பு, மிடில் ஆம்பு, மிடில் ஆம்பு, இந்த சின்ன பழுப்பாண்டவா ஆண்டவா என்னைய போட்டு நோண்டவா நோண்ட முடியாது, பெருங்க எங்க ஆத்தா மினிமினி பூச்சி விளக்குக்குள்ள உள்ள படுத்தவன் போலையா. அடாடாடாடா கப்பா அடங்கப்பா, அழுகாம சொல்லுடா. எங்க அப்பா போய் எங்க ஆத்தாவை என்ன பிடிச்சி கிள்ளிவிட்டானா, என்ன செஞ்சான் தெரியுமா, எட்டாவது பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்ன்றதுக்காக எங்க ஆத்தாவை கம்மா தண்ணிய சரி சொம்புல மோந்துட்டு போய் எங்க அப்பா மூணு சொட்டு குச்சு தெளிச்சு சரி மொகு மொகு. எங்க ஆத்தா வேற மோகினி. ஐயோ சுடுகாட்டுல இருந்தா ஏன் நீர்மலைக்கா போச்சு. எங்க அப்பா செல்லம்மா மொகு மொகுன்றார். ஓஹோ, எங்க அம்மா சொன்னுச்சு என்ன இளவுமை நேண்டுச்சு. நான் தூக்கத்தில் ஒரு மாதிரியா நீ குளிக்கிறது மாதிரி கனவு கண்டேன், அதனால தான் என் தார்க்கம்பு ரெடியாக இருக்கு. எட்டாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பெப்பமுன்னு எங்கள் ஆத்தா காலை சுரண்டிருக்கேன் எங்கள் அப்பே. நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கா. ஆனால் என் தங்க எங்கள் அம்மா வீரமங்கை மற்ற பொம்பளை மாதிரி எட்டிலாம் உதைக்கலை. வேற என்னென்ன பண்ணிச்சு, காரி துப்பலை நோத்தாங்க அம்மானு பேசலை. எங்கள் அம்மா ஒன்றே ஒன்று செஞ்சிச்சு. என்னென்ன செஞ்சிச்சு, அதுக்கு சீர் கொடுத்த உலக்க ஒன்று இருந்துச்சு. சரி, அது தூக்கிக்கிட்டு எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னிச்சு, போறையா உலக்கக்கிட்ட விதரில் அடிக்க வந்துச்சு. எங்கள் அப்பா என்னன்னு அப்பா கொட்ட போச்சா வேற தூக்க வரிச்சில. உலக்கையை தூக்கிட்டு ஓடணுமே, ஒன்றும் உலக்கையை கக்கத்தில் வச்சு ஓடி இருக்கணும், இல்லை தலையில் தூக்கி வச்சு ஓடி இருக்கணும், இல்லைன்னா இழுத்துக்கிட்டாவது போயிருக்கணும். எங்க அப்பா உலக்கையை இப்படியே பிடிச்சி ஓடி இருக்காரு. கிச்சு கிச்சுன்னு எழுத்த வீட்டில் எவனோ வானம் தோன்றவே சல்லிய போடாம வச்சிருந்திருக்கேன், அதுல போய் டங்குன்னு அடிச்சு. ஆனந்தி ரேடியோ மாநில செய்திகள் ரெண்டாவது வாட்டியும் போச்சா. தரத்தினே பிடிச்சவளை அங்கே இருக்க பொம்பளைய கூட எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கத்தான். உங்க சிரிப்பு அந்த அக்கா சிரிக்கிறத பாரு. மாடுகள் அத்துட்டு போய் நீ சீர் உண்டத பானைலாம் நெளிஞ்சு அது கரண்ட் புள்ள கட்டப்படாம கரண்ட் புள்ள கிழிச்சு போடு செல்ல தாயி குருவம்மா. ஏன்டா நீ வேற இந்த தூங்குற ஆளுக தயவு செய்து ஒரு ரெண்டு நிமிஷம் பிறண்டு படுங்கயா. ஒரே பக்கம் படுத்தீங்கன்னா சுளுக்கிக்கிற நரம்பு நாடி கரையா முச்சு ஏறிடும். என் தங்கச்சி வள்ளியை கூட்டிட்டு நான் காட்டுக்கு போனோம். ஆனால் என் தங்கச்சி மற்ற குழந்தைங்களுமால் பெரிய ஆஸ்பத்திரியில் பிறக்கலை, வீட்டில் பிறக்கலை. வேறு எங்கே பிறந்துச்சு, இங்கே போனுச்சா, எங்கே பிறந்துச்சுன்னு கேட்டேன். வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் நானும் எங்கள் அப்பாவும் விறகு விறக்க போகும்போது வேட்டையாடலாம்ட்டோம். வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் எங்கள் அத்தாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தத்தெடுத்து வந்தோம். ஆனால் என் தங்கச்சி என்னாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்த்து வரும். இன்னைக்கு காட்டுக்கு போனோம். சரி, என் தங்கச்சி வர்றதுக்குள்ள நாங்க அண்ணன் தம்பி ஏழு பேர், ஏழு பேர்த்துல எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஆனா எங்க அண்ணனுக்கு
அப்படின்னு நான் நினைச்சேன். எங்க அண்ணன் வரல இன்னைக்கு. என்னன்னு பிடிச்சி விட்டு என் தம்பி வந்திருக்கேன். தம்பி? ஆ சரி சரி. என் தம்பியை நான் கூப்பிட போறேன். கூப்பிடுங்க தம்பிய. எப்ப வருமானம் வருவான் என்றே, எப்ப வருமானம் வருவான் என்றே எதிர்பார்த்து நிற்கின்றேன் உங்கள் அண்ணன், எதிர்பார்த்து நிற்கின்றேன் உங்கள் அண்ணன். போதும் போதும், இந்த முகரைக்கு ரெண்டு வரி போதும். எந்த ஊர்லயாவது தம்பி மீசை வளர்க்க சொன்னா என்னடா அது? தார் ரோட்ல வேகத்தில் அரைச்சு வந்த மாதிரி வரையாடா. என்ன தம்பி, வீசல பார்த்தோன்னே புலி மானெல்லாம் பயந்து ஓடணும். அதுக்காக மீசை பெருசா வளர்த்து காட்டுக்கு போறோம் இல்லையா? காட்டுக்கு போகணும்ல. ஆனா 300 சம்பளத்துக்கு எத்தனை வேஷம் போறியான் பார். இதுவே 2500 700னா முண்டமா கூட அப்படியே ஒரு ஓட்ட வரட்டா? நோ, ஊர்ல அடிப்பங்கோ. அத்தி நான் செத்து போயிருவேன். சும்மா இருந்தா தரத்தினே பிடிச்சவள. நீ சாகுற அளவுக்கு இங்க ஒண்ணு இல்ல. அதுலயும் இந்த குளிருக்கு பூரா இல்லாதெல்லாம் இருக்கிறது. தம்பி மதினி வந்திருக்கா? அப்படிங்களா? ஆமா. அண்ணன் வர்றாங்களா? கண்ணே எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டு பிடித்தேன். ஐயோ இருங்கடா, இருக்கிற பத்து பத்தி விரட்டி விட்டு நாடகம் இல்லாம நான் கீர்த்திரிங்கடா. ஐயோ இது நாடகமா இல்ல விட்டு படமா? போங்கடா. டேய் தம்பி சும்மா இருக்கணும். போந்தா கோழி மண்டை எடுத்துக்கிட்டா அடிச்சு புரியும். அப்புறம் என்ன பெரிய இளையராஜா டூன் போட்டுக்கிட்டே இருக்க? தம்பி சூப்பரா இருக்காரு. நீ ஒரு தூக்கு வச்சு முண்டாங்கிட்டு போ. என்ன மச்சா? என்ன மச்சா பண்ணீங்க? அந்த பாட்டுக்கு அப்படியே தூண்டணும்னே. குளிருக்கு ஏதாவது பண்ணனா தானே குளிர் போகும். ஐயோ எச்சி துப்பி விட்டேன். மே இதே பண்றான்டா இவனுக்கு. ஒரு வாக்குடு ஓடணும்டா கண்டு குட்டி மாதிரி. எச்சி துப்பி விட்ட கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி ஓமோ வந்தா நாய் குலைக்குது பிள்ளாடி. மழை வேஞ்சா தானே மண்மாதா ஒன்ன நினைச்சாலே அண்ணே அண்ணே வைவாரு. ஆமா, வீட்டுல போய் பாயில படுத்ததுக்கு அப்புறம் அண்ணே வைவாரு. ஏண்டா குருணம் வந்த மண்டை குருணம் வருது அண்ணே? நான் காட்டுக்கு அனுப்பிட்டேன். நாய் குலைக்குதே கிட்ட. நாய் குலைக்கலடா, என்னமா இறந்துட்டு செமிக்காத லக்காங்குழி அத்தனை மாதிரி அவன். காலையில கார்ல வரலாம் நினைக்கிறியா இல்ல வாடிப்பட்டிலேயே எங்கனையாவது போண்டா போட்டு பொழைக்கலாம் நினைக்கிறியா? அண்ணியும் நானும், அண்ணியும் நானும் கொலக்கட்டா செஞ்சோம். அது நானு அண்ணி நீளமா உருட்டுச்சு, நான் உருண்டி அவருட்டுனேன். நான் சப்பட்டையா உருட்டுனேன். வேலை தொலைஞ்சு போக. நீ உருட்டுன கொலக்கட்டை வீச்சம் எடுத்திருக்காங்க போகடா. காவலுக்கு போகணும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவன் போய் காடி பாடி நம்ம சில பேர் சந்தோஷமா காவல பார்க்க வேண்டும். மச்சான் 1000 தான் உங்க தம்பி. இவ ஒரு அரிபுரத்த முட்டை பாரு. டைபாடு காய்ச்சல குளுக்கோஸ் ஏத்தும் போது முணங்கு வாங்கிவாரு. வண்ண நிலவே வா, வாச ரோசாவே வா, வஞ்சி கொடியே வா, வா 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 வா. எத்தனை மன்மத லீலையை தொடங்கலாம் வா. என்ன நீ முடங்கினாலும் இது இன்னொருத்த முட்டாட்டிக்கா. 5:30 மேல அவ போயிருவா. அப்புறம் ரெண்டு பேரும் போய் ஓரமா வண்டி ஓட்டுக்கிட்டு என்ன செய்ய போறிய? செருப்படுத்து உங்க தலையில அடிச்சுக்கிறேன். நீ அண்ணியோட இரு, நான் தங்கச்சிட்டு போறேன். ஏய் என்ன தங்கச்சிட்டு போறியா? அட மானுகிட்ட இல்ல தங்க. தங்கச்சி அம்மா என்ன பிச்சைக்கார பண்ண? பிச்சை போடுக்கம்மா. அந்த கிளம்பிட்டு அடைச்சு வந்ததா செவ்வரளி தோட்டத்திலே